வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இளைஞனை தாக்கிய காவல்துறை ஆரம்பமானது விசாரணை. அதிபர் ரணிலின் வீட்டிற்கு தீ வைத்தவர் சிக்கினார். பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல். இலங்கை வந்த அமெரிக்க இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கதை. வரிப்பணம் இன்றி அரசு ஊழியர்களுக்கு சம்பளமில்லை. கையடக்க தொலைபேசி மூலம் போதைப்பொருள் கடத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றி நாமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பெல்ஜிய தலைநகரில் வெடித்த பாரிய போராட்டம். கனரக வாகனங்களுடன் வீதி கிறங்கிய விவசாயிகள். தொடர்பான விரிவான செய்திகள். அஜ்வேலி காவல்துறை உத்தியோகத்தர்களின் தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞரொருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து அவரது வாக்குமூலம் இன்று தம்மால் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் த. கனகராஜ் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நபரொருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற கட்டளைகளின் பேரில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபரது வாக்குமூலம் தம்மால் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு சென்று பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் கோடபாய ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பில் இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தின் போது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைத்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை குற்றப்புலன் ஆய்வுத் திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவே தெரிவித்துள்ளார். தொட்டதெனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிபவர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்டத்தின் போது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பாக பல காலமாக பல சர்ச்சைகள் நிலவி வந்திருந்த நிலையில் இறுதியாக குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தொடர்பிலான விசாரணைகள் கடுமையாக இடம்பெற்று வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்கப் போவதில்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசிவெல்கம தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சின் செயலாளருடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிவிப்பிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ கட்டணத்தில் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகளின் பிரகாரம் தற்போது கட்டணத்தை அதிகரிக்க முடிகின்றது எனவும் இதுவரையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க எவரும் கோரிக்கை விடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றே மற்றும் முன்னே எரிபொருள் விலை திருத்தங்கள் கருத்திற்கொண்டு தனியார் பேருந்து சங்கங்களுக்கு மொத்தமாக மொத்த நஷ்டத்தையும் ஏற்க முடியாது. எனவே இம்முறை பேருந்து கட்டண திருத்தம் அவசியம் என லங்கா தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் எரிபொருள் விலை திருத்தங்கள் இடம்பெற்ற போது பொறுப்பான பேருந்து சங்கங்கள் என்ற வகையில் தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி நஷ்டத்தை சுமந்து கொண்டு செயற்பட்டோம். ஆனால் இம்முறை மொத்த நஷ்டத்தை ஏற்க முடியாது என்றும் எங்களது 4 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அடுத்த 2 வாரங்களுக்குள் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு வந்த 25 வயதுடைய அமெரிக்க பெண்ணொருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து $6,000 பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுற்றுலா வழிகாட்டி உட்பட இருவரை கண்டி போலீஸ் குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினர் கைது செய்துள்ளனர். துஷ்பிரயோகத்திற்குள்ளானதாக கூறப்படும் பெண் நானுவோயா போலீஸில் வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி கண்டியிலுள்ள தங்குமிடம் ஒன்றில் தான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 30ஆம் தேதி கண்டியிலிருந்து பதுளைக்கு ரயிலில் பயணித்த இந்த பெண் அழுது கொண்டிருப்பதை கண்ட சிலர் நானுவோயா போலீசாரிடம் அழைத்துச் சென்றுள்ளனர். $2,400 பெறுமதியான தங்க வளையல், $3,600 பெறுமதியான சங்கிலி, வைரம் பதித்த 2 காதணிகள் என்பன திருடப்பட்டுள்ளதாக அமெரிக்க யுவதி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து கண்டி குற்றத்தடுப்பு பிரிவினர் சந்தேகத்தின் பேரில் இருவரையும் கைது செய்துள்ளனர். துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பில் சட்ட வைத்தியரிடம் அனுப்பி அறிக்கை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முறைப்பாடு செய்த பெண் சட்ட வைத்தியரிடம் பரிசோதனைக்குட்படுத்த முயற்சி மேற்கொண்ட போதும் அவர் ஆஜராக மறுத்துவிட்டார். கண்டியிலுள்ள விடுதியொன்றில் சுற்றுலா வழிகாட்டி மற்றும் மற்றொரு நபருடன் மது அருந்தியதாகவும் இடையில் நடந்த எதுவும் தனக்கு ஞாபகமில்லை எனவும் போலீசாரிடம் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார்.
வரிப்பணம் இல்லாமல் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றை கொடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அளுத்கமுகே தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். இந்த புதிய முறையின்படி வரி செலுத்துவதை தவிர்க்கும் தொழிலதிபர்கள் மற்றும் நபர்களை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரி செலுத்தாதவர்களை இனி எளிதில் அடையாளம் காண முடியும். அதற்காக வருமான வரி சட்டத்திலும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளைப் போல எதிர்காலத்தில் வரி ஏய்ப்பு செய்பவர்களை நேரடியாக கண்டுபிடிக்கும் முறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் பெறுமதி சேர் வரி அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு இது பாரிய சுமையாக இருக்கின்றது. இது தொடர்பில் அதிபருடனும் பல தடவைகள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எந்த விருப்பமும் இல்லாமல் வரியை அதிகப்படுத்த வேண்டியுள்ளது. அதிபராலும் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இலங்கை இனிமேலும் கடன் வாங்கியவாறு பயணிக்க முடியாது. வரிகளை வசூலிக்காமல் அரசு ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது? ஓய்வூதியம் எவ்வாறு வழங்குவது? மக்களுக்கு மானியம் வழங்க வேண்டும். வரிப்பணம் இல்லாமல் அனைத்து சமூக நலப்பணிகளையும் அரசால் செய்ய முடியாது. அதுதான் யதார்த்தம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கையடக்க தொலைபேசி மூலம் பணம் செலுத்துவதை தடுப்பதற்காக விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் பணிப்புரையின் பேரில் விசேட சுற்றி வளைப்பு நடாத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள காவல் நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் நேற்று குறித்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1964 கையடக்க தொலைபேசி மூலம் பணம் வழங்கும் மையங்கள், 2131 அங்கீகரிக்கப்பட்ட தனிநபர் தொடர்பு மையங்கள், ரீலோட் மற்றும் பில் செலுத்தும் கையடக்க தொலைபேசி இயந்திரங்கள் அமைந்துள்ள 1074 இடங்கள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட வணிக வங்கிக் கிளைகள் உள்ள 1202 இடங்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை பொதுஜன பெரமுன மிகுந்த பலத்துடன் எதிர்கொள்ளும் எனவும், தேர்தலில் கட்சி பெருவெற்றி பெறும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் வெற்றியை நோக்கி கட்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே வெளிநாடு சென்றுள்ள நிலையில் கட்சியின் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் விவசாய வீதிகளுக்கு எதிராக பெல்ஜிய தலைநகர் பிரான்சிஸில் விவசாயிகள் பாரிய எதிர்ப்பு பேரணியை முன்னெடுத்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய மாநாடு இடம்பெறும் நிலையில் பிரஸல்ஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை முற்றுகையிட்டு முடக்கும் நோக்குடன் அவர்கள் இந்த பேரணியை நடாத்தி வருகின்றனர். இதன் காரணமாக ஏற்கனவே போக்குவரத்து தாமதங்கள் காணப்படும் நிலையில் விவசாயிகளின் போராட்டம் இந்த நிலைமைகளை மேலும் மோசமாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது காவல்துறையினர் விவசாயிகள் மீது நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதிலுக்கு முட்டைகள், மதுபான போத்தல்கள், எரிகுண்டுகளை வீசியும் டயர்களை எதிர்த்தும் தமது எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி.